வெல்கம் டு வெலிங்கம் பாலகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதித்யா L1. இது வந்து நம்ம வந்து சூரியனை வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்க வேண்டிய நம்ம வந்து அனுப்பக்கூடிய ராக்கெட்டு. இதுக்கு மேலே நம்ம வந்து சந்திராயன் அந்த சீரியஸில் வந்து நம்ம வந்து நிறைய வந்து மூணுக்கு வந்து ராக்கெட் அனுப்பணும். அது நிறைய சாஃப்ட் லேண்டிங் பண்ணி அதோடைய ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ அடுத்த கட்டமாக நம்ம வந்து சூரியனுக்கு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண போகிறோம். அது என்ன அப்படிங்கிறது நம்ம வீடியோ கிளப்பி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பனும் நமக்கு வந்து புது புது வீடியோக்களை வந்து மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வீடியோக்களை போகலாம். அதாவது ஆதித்யா L1 இது பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2 அது BSLV 7D C57 அப்படிங்கிறாங்க இந்த ராக்கெட்டில் கொண்டு போய் லான்ச் பண்ண போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா எதுக்கு வண்டி அப்படின்னு சொல்லி வந்து சூரியனை நம்ம வந்து போய் ஆராய்ச்சி பண்ண போகிறோம்னா சூரியனுடைய வெப்பம் வந்து உழவு இருக்குது. சூரியனுடைய எப்போ வந்து அது வந்து நிமிஷம் வந்து மாறுதா இல்லை அது வந்து எப்படி என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அரைச்சியதுக்காக நம்ம இதை அனுப்ப போகிறோம். பார்த்திங்கன்னா நிலவு சாரி பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் உள்ள தூரம் பார்த்திங்கன்னா 15 கோடி கிலோமீட்டர். ஆனால் நம்ம வந்து இந்த 15 கோடி கிலோமீட்டர் நம்ம வந்து கொண்டு போய் வந்து ராக்கெட்டை ஏற முடியாது. ஏன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போச்சுன்னா வந்து கண்டிப்பாக எல்லா பொருளும் வந்து எரிஞ்சு சாம்பலாயிரும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா 15 லட்சம் கிலோமீட்டர் மட்டுமே வந்து நம்ம வந்து கொண்டு போய் ராக்கெட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நிலைநிறுத்தி அதோடைய சுற்றுவட்டு பாதையில் இருந்து வந்து கொண்டு போய் இது பண்ணி லான்ச் பண்ணி நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண போகிறோம். ஏன்னா வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பாயிண்ட் இருக்குது. அது வந்து லக்ராஞ்சியன் பாயிண்ட் அப்படிம்பாங்க. அதாவது 0.1, 2, 3, 4, 5 நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ண போகிறது வந்து 0.1 தான். 0.1 நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சால் தான் 2, 3, 4, 5 அந்த மாதிரி போக முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னென்னா அந்த 5 பாயிண்ட்லேயும் வந்து புயிர் பூசை இருக்குது. அதனால் வந்து சொல்லியிருக்காங்க இதை டோல்கட் மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் வந்து சூரியனில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய உள்பகுதியில் தான் வந்து அதாவது வெப்பம் அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா 1.5 கோடி டிகிரி செல்சியஸ் அளவில் வந்து இதோடைய மையப்பகுதி வந்து வெப்பம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சூரியன்லேருந்து வெளிவர வாய்க்கள் அது அதிகமாக தான் இருக்குது. நமக்கு ஏற்கனவே நமக்கு வந்து ஆராய்ச்சி தெரிய வந்திருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைனா அமெரிக்கா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் தான் இருக்குது ஏற்கனவே வந்து நம்ம இந்த மாதிரியான ராக்கெட் வந்து சூரியனுக்கு வந்து ஏவியிருக்கிறாங்க. நம்ம வந்து இது 4வது கண்ட்ரி நம்ம. ஸோ 4வது கண்ட்ரி அப்படிங்கிற வந்து பெருமையை பெற்றுரும். அதேபோல் வந்து சந்திரனுக்கு நம்ம அனுப்பினதும் அதுவும் வந்து நம்ம 4வது கண்ட்ரி அப்படிங்கிற பெருமையை ஏற்கனவே பெற்றிருந்தோம். இதே போல் வந்து நம்ம வந்து சூரியனுக்கு வந்து அனுப்பி சூரியனுடைய அதாவது வெப்பம் வந்து மாறுபாடு எப்படி இருக்குது இது வந்து 50,000 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து சூரியனுடைய வெப்பம் வந்து ஒரே கான்ஸ்டண்டாக இருந்தது. அது இப்போ வந்து இப்போ மாறுபாடாக வந்து இன்னும் இது அதிகமாகுமா அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதில் நம்ம வந்து சூரியன்லேருந்து அந்த வரக்கூடிய வெப்பம் வந்து பூமி வந்து நேரடியாக தாக்குமா இல்லை தாக்காதா அப்படிங்கிற மாதிரியும் வந்து இது பண்ணுறாங்க. அதாவது சூரிய மின்சாரம் அப்படிம்பாங்க. சூரிய மின்சாரம்னு வந்து சூரியனில் வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து அதாவது அந்த வெப்பநிலை வந்து மாறுபாடாகிறதுனால நம்ம அனுப்புகிற ராக்கெட் வந்து அது வந்து சூரியனை நம்ம அனுப்புகிற ராக்கெட் வந்து சூரியன்லேருந்து வெளியேற வெப்பத்தில் வந்து தாங்குமா தாங்காதா அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வண்டி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் நிறைய நடக்குது. ஸோ இது வெயிட் பொறுத்திருந்தால் பார்க்கணும் இந்த சீரீஸில் உள்ள இதில் வந்து எப்படி ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இது போன்ற வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வெலிங்கம் பாலகிருஷ்ணன். தேங்க்யூ.